வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. நம்ம வந்து உணவும் மருத்துவமும் இந்த வகுப்புக்கு நாம வந்து பார்க்க போறோம். நம்முடைய முன்னோர்கள் தான் வந்து உணவு முறை எப்படி பின்பற்றினார்கள் என்பது நமக்கு தெரியும். நாம கூட சொல்லும் பொழுது சொல்லுவேன், எங்க அப்பா இருக்கிற காலத்துல எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம பசங்கிட்ட நாம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம காலத்திலேயே உணவு முறை எல்லாமே வந்து மாறிடுச்சு. இது எல்லாம் வந்து பாதி வந்து ரசாயனம் செயற்கையானது இந்த நடவடிக்கை வந்து உணவே வந்து வந்துருச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடலை வளர்ப்பதில் முக்கிய பங்கு எது கேட்டீங்கன்னா உணவு தான். உணவு, அதுக்கப்புறம் நீர், காற்று, கோள்கள்ல இருந்து வர ஆற்றல், பூமியினுடைய நடுப்பயிற்சியில இருந்து வர ஆற்றல், ரத்தனையும் தான். அதுல குறிப்பாக உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவே மருந்துன்னு அர்த்தம், அந்த உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்? ஒரு மருந்து மாதிரி வேண்டாம் வெறுப்பா சாப்பிடக்கூடாது. என்ன அர்த்தம்? ஒரு மருந்து எப்படி ஒரு அளவு முறை இருக்கோ அதே மாதிரி உணவுக்கும் நமக்கு அளவு முறை இருக்கு. அளவு மீறினா எந்த ஒண்ணுமே நமக்கு வந்து அது வந்து ஒரு விஷத்தன்மையை உடலுக்கு கொடுக்கும். அந்த வகையிலே உணவு என்பது ஒரு மருந்து மாதிரி. உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மறந்தேனும் விருந்து. உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மறந்தேனும் விருந்து. மெதுவாக மறந்தோமே மருந்தேனும் இலை மீது சுடும் சோறு படும் போது நார் சத்து, இலை மீது சுடும் சோறு படும் போது நார் சத்து, செயற்கையிலை போட்டு நஞ்சாக்கினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு, கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு, அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனும் விருந்து. கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம், கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம், எந்திரத்தில் தீட்டி கரு அகற்றினோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம், பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம், அதிலேனும் தீயிட்டு அதை அணைக்கிறோம். நெடுங்காலமாக இலை போட்டு நாமும், நெடுங்காலமாக இலை போட்டு நாமும், பலகாரம் வைத்தோம் அதில் ரத்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று, நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று, உணவுக்குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காத உள்ளதை செரிக்காத மட்டுமே, ருசிக்காத உள்ளதை செரிக்காத மட்டுமே, ரசம் ஊற்ற அதன் தன்மை நன்மையாக்கும்.
கிடங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு கருணை கிடங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு சாப்பிட்ட சூட்டுக்கு மோர் ஊற்றி அணைக்கிறோம். இனிப்புக்கு பாயசம் புளிப்புக்கு புளி சாதம் இனிப்புக்கு பாயசம் புளிப்புக்கு புளி சாதம் கசப்புக்கு பாவற்காய் துவர்ப்புக்கு வாழைப்பூ ஊறுகாய் நடுவிலே காரமாய் சிட்டிக்கை உப்புதான் ஓரமாய் ஊறுகாய் நடுவிலே காரமாய் சிட்டிக்கை உப்புதான் ஓரமாய் அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர் நாம் அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர் ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம் எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம் எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம் நம் சவ பெட்டிகள் என கூறுவோ நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே ஆராய்ந்து பார்க்கணும் விஞ்ஞானம் மறந்ததே வாழை சுட சாதம் போடும் பொழுது அந்த சூடு வாழை பட்டா ஃபைபர் ஸ்ட்ரென்த் உணவுல ஃபைபர் ஸ்ட்ரென்த் வந்துடும். நாம என்ன பண்ணோம் சேர்த்தே இல்லை வாழை இலை மாதிரியே ஒரு நார்ச்சத்து எதுக்கு அந்த காலத்துல முதல்ல உணவுல எடுத்த உடனே வந்து பருப்பு நீங்க போட்டாங்க ஃபுட் பைப் என்ன பண்ணுவது சரியான முறையில ரெடி பண்றதுக்கு ஃபுட் பைல தயார்படுத்தும் அதுதான் முதல்ல எடுத்த உடனே நெய்ய வந்து எப்பவுமே வந்து 3 மணிக்கு அப்புறம் எடுக்க கூடாது மதியம் 1 காலையில மதியம் அதுக்கப்புறம் சூரியன் உச்சில இருந்து திரும்பிடுச்சுன்னா நெய்ய தொடக்கூடாது நைட் எடுக்க கூடாது ஞாபகம் வச்சு நெய்ய வந்து திரி திரியா எடுக்க கூடாது நெய்யை எப்ப எடுத்தாலும் எப்படி எடுக்கணும் காய்ச்சி உருக்கித்தான் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ல எந்த பிரச்சனையும் வராது எந்த நோயும் வராது. நெய் எடுத்தா உடல் வளவழப்பாகும் முகம் நல்லா இருக்கும் ஸ்கின் டோன் கிடைக்கும். சித்த சுத்தி சித்தம் என்னது உயிர் உயிரை சுத்தப்படுத்தக்கூடியது எது அரிசுவை உணவு நம்ம எத்தனை பேர் சொல்றோம் அரிசுவை உணவு அரிசுவையில 4 சுவை நம்ம எடுத்துக்கிறோம் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் இந்த 4 மட்டும் தான் நம்ம எடுத்துறோம் துவர்ப்பும் கசப்பும் நம்ம எடுக்கிறதே இல்லை. ஆனா இந்த கொரோனா காலத்துல எந்த 2 அதிகமா எடுத்தோம் துவர்ப்பையும் கசப்பையும் தான் அதிகமா எடுத்தோம். இத்தனை நாளா எடுக்காதத அதை எடுத்ததனுடைய விளைவு என்ன ஆச்சு கபசர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் அதிகமா எடுத்தோம் குளிர் மேல ஒரு பயம் அப்ப கசப்பு அதிகமா போன என்ன ஆயிடுச்சு உடம்புக்கு ஜாயின்ட் எல்லாம் குடிச்சிருச்சு காரணமே. ஆனா அதே நேரத்தில் சாப்பிட்ட வழி கிடையாது அப்ப எங்க பிரச்சனை நமக்கு இதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு நம்ம பழக்க வச்சிருந்தோம்னா நமக்கு கரெக்டா செட் ஆயிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க கசப்பு ஐயோ கசப்புன்னா 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுவோம் நம்ம. ஆனா ஒரு சுகர் வந்து என்ன பண்ணுவோம் கசப்பா மொத்தமா கசப்பா அடிப்போம். இதான் நம்மளுடைய
உணவு முறை. அப்போ ஒவ்வொரு உணவும் ஒரு சுவையை கொடுக்கும், ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். மருத்துவத்துல தாயை விட மேலானது ஒன்று இருக்குது. யாரை விட? தாயை விட. நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா போயிட்டா அறுசுவை போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த தாயை விட மேலானது ஒன்று இருக்குது. அம்மா கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஒரு தர உணவுல அறுசுவையில ஏற்ற ஏற்கிறது. ஆனால் உணவிலே தாயை விட மேலானது ஒன்று இருக்கு. எல்லா உணவும் ஒரு சுவையை தான் கொடுக்கும், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஆறு சுவையும் சேர்ந்தது. எந்த காய்? அது தோற்பு மட்டும்தான், அது தோற்பு இருக்கு, இனிப்பு இருக்காது. கடுக்காய், கடுக்காய் மட்டும்தான் தாயை விட சிறந்த காய். கடுக்காய் கடுக்காயும் தாயை விட சிறந்தது கடுக்காய். ஏன்னா கடுக்காயில வந்து ஆறு சுவையும் கடுக்காய் இருக்கு, அதுல மட்டும்தான் இருக்கு. கடுக்காயும் அதே மாதிரிதான். ஒரு சில பேருக்கு கடுக்காய் மட்டும் அதிகமா எடுத்தோம்னா பிரச்சனை வரும். அதுக்கு பதிலா என்ன பண்றோம், கடுக்காய் நெல்லிக்காய் தாந்திரிக்காய் மூணும் சேர்ந்து, அப்ப இது மூணும் சேர்ந்த கலவை. திரி திரினா மூணும் சமஸ்கிருதத்துல, பலம்னா மூணும் சேர்ந்த பலம். திரிபலா, திரிபலா ஒரு சிறந்த மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா திரிபலா மருந்து, சிறந்த மருந்து திரிபலா. பொதுவா நம்ம திரிபலா மருந்து எதுக்கு எடுப்போம், பொதுவா மலச்சிக்கல். எல்லாரும் ஒண்ணுதான் ஸ்டாண்டர்டா தெரியும், மலச்சிக்கலா என்ன பண்ணலாம், திரிபலா என்ன பண்ணலாம். இது ஸ்டாண்டர்டா என்னாருக்கு தெரியும். திரிபலாவனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிபலா பொடி வந்து மல்டி பர்பஸ். திரிபலா இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியில திரிபலாவ வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு திரிபலாவ மலச்சிக்கலை மட்டும் போக்குவது திரிபலா அல்ல, திரிபலா ரத்த சுத்தி மலச்சிக்கலை போக்கும். உடலிலே இருக்கின்ற இந்த அலர்ஜியை ஒவ்வாமையை கொடுக்கின்ற கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும். இதெல்லாம் நன்மை. இது கடந்து திரிபலால இப்போ வந்து ஆராய்ச்சியை செய்து அந்த ஆராய்ச்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துல சொல்லியிருக்கிறார்கள். திரிபலாவுடைய நன்மையை கொஞ்சம் இப்போ பாருங்க. சித்த மருத்துவத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மருந்து பல நோயை போகும். மருந்தா நம்ம ஏன் கடுக்காய் சொன்னாங்க, தாயை விட சிறந்தது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மலா சிக்கல் பிரச்சனை இருந்தா கடுக்காய தண்ணியில கலந்து உள்ளுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லிருக்காங்க, காலையில் சுக்கு கடும்பகள் இன்றி மாலையில் கடுக்காயின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மூணும் எடுக்கும்போது அந்த அளவு, நான் கடுக்காய் மட்டும் எடுக்கிறேன்னா என்ன பண்ண, ரத்தத்தை கெட்டிப்படுத்தும். அது துவர்ப்பு தன்மை இல்லையே, ஒரு சில பேருக்கு துவர்ப்பு தண்ணி அது, துவர்ப்பு தண்ணி எல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு குடிக்கும் பாத்தீங்களா, குடிக்கும். அத மாதிரி இருப்பாங்களா, திரிபலால வந்து கடுக்காயுடைய இந்த அதிகப்படியான இந்த கெட்டித்தன்மையை சமன்படுத்தக்கூடியது தாண்டிக்காய். தாண்டிக்காயில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை கட்டப்படுத்தக்கூடியது நெல்லிக்காய். நெல்லிக்காய மூணு மணி மேல எடுக்கக்கூடாது, சூரிய அஸ்தமனத்துல எடுக்கக்கூடாது. ஏன் எடுத்துக்கூட பெரிய விஷயம், நெல்லிக்காய் ஊர்காலத்தை கூட மத்தியானத்தோட எடுத்துக்கணும், சாப்பிட்டாலும் மத்தியானத்துக்கு கூட அஸ்தமனத்துல எடுக்கக்கூடாது. நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா சாயங்காலம் ஒருத்தர் ஆறு ஏழு மணிக்கு நெல்லிக்காய் எடுத்துட்டாருன்னா, அந்த குழந்தைய எதுவும் சாப்பிட்டு சில பெரியவங்களே சாப்பிட்டோம், ஏதாவது ஒரு பூரானோ இல்ல தேவையோ கிடைச்சா ரஷம் குயிக்கா ஏறிடும் உடம்புல. இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நெல்லிக்காய், சுத்தப்படுத்தி வேகப்படுத்தும். விறுவிறுப்பு தன்மை வேகப்படுத்தும் போது ஏதாவது விஷக்கடி கிடைச்சதுன்னா ரஷம் என்ன உடனே எங்களுக்கு எல்லா நரம்புகளையும் வேகமா ஏற ஆரம்பிக்கிறாங்க. நெல்லிக்காய் வந்து மாலையில எடுக்கக்கூடாது. அதனால இந்த மூணையும் கலந்து நமக்கு கொடுத்தாங்க. சித்த மருத்துவத்துல எந்த ஒரு மருத்துவம் எடுத்தீங்கன்னா ஒரு மருந்து பல நோயை தீர்க்கும். அதாவது தமிழ் மருத்துவத்தோட சிறப்பு, சித்த மருத்துவத்தோட சிறப்பு. திரிபலாயே எல்லாமே கேட்டா மலச்சிக்கலுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க, மாத்திரையா வந்துச்சு பொடியா வந்துச்சு,
மலச்சிக்கல் இருக்கிறவங்க ரெண்டு மாத்திரை ராத்திரியில இடைவெளால சாப்பிட்டு படுத்து போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நீங்க ரெண்டு மாத்திரை யார் வேணா எடுக்கலாம், குழந்தைங்க கூட எடுக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு மாத்திரை வச்சு நைட்ல நீங்க எடுக்கலாம். அதே திரிபலாக நமக்கு மலச்சிக்கல் இப்ப மாத்திரை போட்டு எனக்கு போடணும் இருக்கும், பொடியா எடுக்கணும் அப்பதான் சுகுணமா மாத்திரை. பொடிய மாத்திரை போட்டே சொல்லிட்டு போஷன் வராது, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கு நம்ம மக்கள் கிட்ட. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பொடி என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு ஸ்பூன் பொடியை தண்ணியில நல்லா கலந்து நீங்க உள்ளுக்கு எடுக்கும் போது மனமெளிக்கையா செயல்படும், உங்களுக்கு மரம் ஈஸியா வந்துடும். இதே திரிபலா பொடியை பொடிய வாங்கி வச்சுக்கணும், மாத்திரையை வாங்கி வச்சுக்கணும். ஏன் மாத்திரை சொல்றோம்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம சொல்றோம், ஒவ்வொருத்தரோடலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த உடல் தன்மை கேட்ட மாதிரி நீங்க ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மாத்திரை எடுக்கலாமா, ஒரு மாத்திரை எடுக்கலாமா. பொடியா எடுத்தா அளவுடைய இருக்கு, ஒரு விரல் கடை அளவு, இரண்டு விரற்கடை அளவு, மூன்று விரற்கடை அளவுன்னு அளவு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், விரற்கடை அளவு எடுக்க மாட்டோம், ஸ்பூன்ல எடுத்து போடுவோம். அப்ப லூஸ்க்கு ஒருத்தருக்கு ரொம்ப மோஷன் போகிறது கூட பிரச்சனை இருக்கிறாங்க, மாத்திரையா எடுத்து சொல்லுவோம். பொடியை வாங்கி வச்சுட்டா அந்த பொடியை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பல் துளக்கட்டு. நிறைய பேர் பல் துளக்கிறாங்க, பல் துளக்கும் போது வயசான காலத்துல குறிப்பா வயதானவர்களுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல் கொட்ட ஆரம்பிக்கும், பல்ல கூச்சம் வர ஆரம்பிக்கும், ஈறுகள்ல அந்த கம் வந்து வீக் ஆயிடும். குளிர் வந்தாலும் ஏசில பட்டாலும் ஒரு மாதிரி பூசுற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. இல்ல பல்லுல பூச்சி ரூட் கணக்கு சொத்தை பல், சொத்தை பல் கூட சரி பண்ண திரிபலா. தனம் அந்த திரிபலா பொடியை நீங்க கையில வச்சுட்டு நைட்ல படுத்ததுக்கு முன்னாடி கைகளால எடுக்கணும், பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, கைகளால எடுத்து நல்லா அந்த ஈர்ப்பு மட்டுமே ஈர்களை நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மௌனம் இருக்கும், பேசக்கூடாது. ஏன்னா இது பொடி வந்து நீங்க உள்ள முழுங்கினாலும் தவறு கிடையாது, ஏன்னா மனம் போகுது அவ்வளவுதான். நீங்க வாயில அப்படியே வச்சு உயிர் நீரோட அப்படியே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமே போதுமான படுக்க பெட்டு போட்ட மாதிரி இங்க வாய் அதை கொப்பிடிச்சு உமிழ்ந்தவங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதோ சிமெண்ட் வச்சு கட்டா மாதிரி ஈர் கெட்டி பண்ணும். பல்லு குடிக்கிட்டு பொக்கையா இருந்தா கூட உங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ஈர்ல கெட்டித்தனிமையே உண்டு பண்ணும். ஏன்னா வயசாக கெட்டித்தனிமை குறைஞ்சிடும் ஈர்ல தான். இங்க திரிபலா எடுக்கிறதுக்கு அந்த ஈர் பகுதி இருக்கும், நல்லா கெட்டித்தனிமை கொடுக்கும், உங்களுக்கு உணவு சாப்பிடறதுக்கு உபயோகம் நல்லா அகத்தின் அழகு அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எட்டாலே முகம் காமிக்கும். இப்ப கல்லீரல்ல பிரச்சனை வந்துச்சு, மஞ்சள் கமல வந்துச்சு, என்ன பார்ப்போம், நல்லதா பார்ப்போம். ஏன்னா கல்லீரல் எப்படி இருக்குன்னா கண்களுடைய வடிவத்துல தான் இருக்கு. அப்ப மண்ணீரல்ல பிரச்சனைனா வாயில புண்ணு வரும், மண்ணீரல் எப்படி இருக்கு நம்ம உதடு மாதிரிதான் இருக்கு, அதான் அடிக்கடி நம்ம வெட் பண்றோம். இங்க புண்ணு இருக்குன்னா மண்ணீரல்ல உள்ள பிரச்சனை இருக்கு, நீர்த்தன்மை கம்மி போச்சுங்க. அப்புறம் நாக்கு இருதயத்துல ஒரு படப்படப்பு இல்ல பிரச்சனையா இருக்கா, நாக்கு என்ன பண்ற டாக்டர், ஹார்ட் டாக்டர் கிட்ட பொண்ணுங்களே முதல்ல நாக்கு தான் நீட்டி பார்ப்பாங்க. நாக்கு ஆற்று வடிவத்துல இருக்கு, மூக்கு லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை தான் முதல்ல என்ன வருதுங்க, மூக்குல சளி போட்டுக்கு தொடர் தும்மல் வருது, உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். காதுகள் பாருங்க, காதுல அடுப்புல ஆறு மாசம் ஏழு மாசம் காது வலி தொடர்ந்துருந்தா உங்களுக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம காது பாருங்க கிட்னி ஒரு ஷேப்ல இருக்கு. அப்ப அகத்தின் அழகு தெரிஞ்சு நோய் குறியீடுகளை நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள். அப்ப திரிபலா பொடியை நீ நல்லா ஈர்ல வச்சுக்கும் போது ஈர் நல்லா கெட்டிப்படும். நீங்க ஆராய்ச்சியில சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்கன்னா திரிபலா பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை தண்ணியில கலந்து அதை இன்ஜெக்ஷன்ல எடுத்து பெண்கள் பிறப்பு வழி அடிக்கும் போது கர்ப்பப்பை புற்றுநோய் குணப்படுத்திருக்கிறாங்க. கர்ப்பப்பை இறக்கம் எடுத்து இறக்கம் என்ன பண்றாங்க, கர்ப்பப்பையை எடுத்து ஆபரேஷன் பண்ணிடுங்கிறாங்க. கர்ப்பப்பை இறக்கம் இருக்கிறதுக்கு அவங்க சித்த மருத்துவம் சென்னையில சானிடரி சித்த ஹாஸ்பிட்டல்ல அந்த இன்ஜெக்ஷன் திரிபலா தண்ணியில உட்கார வைக்கிறதுங்கிற ஒரு டப்புல திரிபலா தண்ணி வச்சுட்டு அதுல அவங்க உட்கார வச்சு அந்த பிறப்பிறப்பு அந்த தண்ணி பண்ற மாதிரி பண்றது. வெஜினால அந்த இன்ஜெக்ஷன் வழியா பெரிய இன்ஜெக்ஷன் வச்சு வெஜினால அந்த திரிபலா தண்ணி அடிக்கும் போது கர்ப்பப்பை சுருக்கம் நல்லா உங்களுக்கு அப்படி இறக்கத்தை நம்ம காப்பாத்திக்க முடியும். சர்ஜரி இல்லாம கர்ப்பப்பையில வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சரி பண்ணிக்க முடியும்.
ஏன்னா மெனோபாஸ்ல பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். இப்ப பிள்ளைங்களுக்கு இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா காத்தால ஸ்கூல் போறோம்னா ஸ்கூல்ல பிள்ளைங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் கன்ஸ்டேட்டர் கேட்டாங்க யூரின் போதே கிடையாது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்க இருக்க பாத்ரூம் பிரச்சனை இல்ல டைம் இல்ல, பயன் நிமிஷத்துல 50-40 பிள்ளைங்க போக வேண்டியது இருக்கு, போக முடியல. அப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஓடுறாங்க. யூரின்ல கண்ட்ரோல் பண்ணாலே யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி அரிப்பு தன்மை, ஒரு மாதிரி பிள்ளைங்க வந்து சொல்றாங்க சொல்றாங்கன்னா அந்த இடத்துல திரிபலா தண்ணியை நல்லா தண்ணியில வெளிவது, தண்ணியில ரொம்ப சூடா இருக்காது, கை பொருட்களும் நித்தமா சூடு வச்சு அதுல நல்லா 2 ஸ்பூன் திரிபலா கலக்கி அந்த இடத்துல வாஷ் பண்ணும் போது திரப்பொருட்களை தைரியமாக வாஷ் பண்ணலாம். இப்ப நாங்க இந்த சென்டர்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க 16 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்க மாதவிடாய் பிரச்சனையை பேஸ் பண்றாங்க. காத்தால பேட் வச்சுட்டு போனாங்கன்னா அது எப்ப மாத்துறாங்க என்னன்னு தெரியல. இப்ப இவ்வர பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, வேற வழி இல்ல. இன்றைய காலகட்டத்துக்கு அதான், ஏன்னா நம்ம பழையபடி நம்ம புளியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, பள்ளிக்கு போறாங்க வராங்க வீட்டுல அதற்கான வாய்ப்புகள் இல்ல, அப்ப அவங்க அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அது வேற வழி இல்லைன்றதால அதை நம்ம முடிஞ்ச உடனே மாதவிடாய் முடிஞ்ச உடனே இல்ல மாதவிடாய் காலத்திலே கூட அந்த மாதிரி அவங்க பேட் சேஞ்ச் பண்ணும்போது திரிபுலா தண்ணியில அவங்க அந்த இடத்த கழுவும் போது அவங்களுக்கு இந்த பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம இருக்க முடியும் சரிங்களா. அப்ப பிறப்புறுப்பு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் திரிபலா பொடியை போட்டு கழுவோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டெட்டால் போட்டு கழுவுது, சாவலான் போட்டு கழுவுது, இந்த மாதிரி அதெல்லாம் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு கை கிளீன் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணாது, பிறப்புறுப்புல போடவே கூடாது. ஒன்னே வெந்நீர்ல கல்லுக்கு போட்டு வாஷ் பண்ணணும், இல்ல திரிபலா பொடி போட்டு போனோம். இப்ப எங்க மக்கள்கிட்ட நாங்க சொல்றோம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரெஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, மஞ்சள் வந்து கால் வெடிப்பு கூட திரிபலாவ நீங்க தேங்காய் நெய்ய வளர்க்க நெய்யை குறைச்சி கால் வெடிப்பு போது, ஏன்னா அதுல வந்து கடுக்காய் கடுக்காய்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோல் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை தாண்டி காய் சேர்த்துக்கிறதா இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும். அங்க இருந்த கருப்பு பேச்சஸ் பாத்தீங்கன்னா கையில திடீர்னு கருப்பா மங்கு மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கூட திரிபலாக தேங்காய் நெய்யை குறைச்சி நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த கருப்பா இருக்கிறது வந்து கலர் மாறும், ஸ்கின் டோன் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் அவங்க வரல. இது எல்லாமே வந்து நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். ஒருத்தருக்கு சரியா இருந்தா ஒருத்தருக்கு இன்னும் அது அவங்களுடைய உள்ள அவங்களுடைய ரத்த அளவு எப்படி இருக்குது, ஏன்னா பிளட்ல ப்ராப்ளம் வந்தா ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும். இப்ப பிளட்ல உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த அளவு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டுதான் நீங்க பயன்படுத்தலாம். எல்லாருமே பயன்படுத்தலாம், பயன்படுத்தி கொஞ்சம் தீர்வு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வாரம் அப்ளை பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க கண்டினியூவா 3 மாதம் குறைஞ்சபட்சம் 3-6 மாதம் நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க. ஜெனரலா யூஸ் பண்றது நீங்க பல் தேய்க்கிறதுக்கு நல்லா பயன்படுத்தலாம், வாயில புண்ணு இருக்குன்னா நல்லா வாய்ப்பு பிடிச்சுனா வாய் புண்ணு ஒரு அச்சரம் சொல்லுவாங்க அடிக்கடி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த உஷ்ணத்தினால ஒரு அச்சரம் சீக்கிரம் சரியாகும். பிறப்புறப்பு நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தி வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சரியாகும். இளநரைக்கு வந்து அந்த திரிபலா பொடிய தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சின்ன வயசுலயே அவங்க ஃபேமிலியில திடீர்னு இளநரை இருக்குன்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு திரிபலா பொடிய எண்ணெய் காய்ச்சி அதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு இளநரை கண்டிப்பாக மாறும். கூட நீங்க கரிஞ்சீரகம் சேர்க்கலாம், இல்ல வெறும் திரிபலா பொடி மட்டும் போட்டு காய்ச்சி செஞ்சீங்கன்னா இளநரை நல்லா இருக்கும். பாருங்க ஒரே மருந்து
எத்தனை நோய்களை குணப்பட்டிருக்காரு. திரிபலாக எடுத்தா கேன்சர் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. திரிபலா மாத்திரை கேன்சர் செல்ஸ குறைக்குது. கேன்சர் செல்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அது இப்ப கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க திரிபலா தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த கேன்சர் செல்ஸ் வந்து அவங்களுக்கு சீக்கிரமா அதை அக்டிவேட் பண்ணாங்க. இந்த செல்ஸ் எல்லாம் அழிச்சு உடம்ப ஆரோக்கியத்தை மேம்பாடு செய்யுதுன்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. திரிபலா எனக்கு இருக்கும். அந்த பலா பலானா பலம், நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த திரிபலா வந்து ரொம்ப உபயோகமாகவும் நீங்க அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி பெண்கள் கேட்டாங்க, நிறைய பேர் இது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இன்னர் ரஸ் மாத்தணும். நம்ம யாரும் பண்றதில்லை, அது ஃபாரின் கல்ச்சர் தான். நம்ம முன்னாடி காலத்துல இன்னர் ரஸ் யூஸ் பண்ணல. நம்ம அம்மா பாட்டிகள் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. காற்று எல்லா பக்கமும் உள்ள போச்சு வந்து நம்ம போட்டு அதை அடைக்கிறது, நிறைய திக்கு துணிங்க யூஸ் பண்றது, டைட்டா நம்ம யூஸ் பண்ணாம அந்த சமயத்துலயாவது கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ்ஸஸ். நீங்க மாதவிடாய் காலத்துல கொஞ்சம் ஃப்ரீயா ரொம்ப டைட் பேண்ட் எல்லாம் போனாங்க. அந்த மூணு நாட்கள் ஐந்து நாட்கள் ஆகுது. கொஞ்சம் காத்து நல்லா உட்பகுதிக்கு தான் போன மாதிரியான ஆடைகள் நம்ம அணியும் போது இதை தவிர்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போய் வர பிள்ளைங்க இல்லை வேற வாரத்துல மாசத்துல மதடு தினம் ரெண்டு முறை மாட்டது. இந்த காட்டிலே அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரே இடத்துல, அதுவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். காட்டன் நல்லா காட்டன் பண்ணிங்களா, நீ வெளியில ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நல்லா கிராண்டா போயிட்டு போகலாம். மேக்ஸிமம் வீட்டுல இருக்கும்போது லூஸான ஆடைகள் நல்லா பருத்தி துணி காட்டன் துணி ஆடைகள் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். இல்ல கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸஸ் வரும்போது அவங்க இந்த பிரச்சனைகள்லயும் தீர்வு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பதத்தை பத்தி நாம பார்த்தோம். திரிபலா பல வகைகள் நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். திரிபலா இந்த திரிபலா வந்து எப்ப எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு உணவுக்கு பிறகு படுக்கைக்கு செல்லும் முன், பெரியவங்க இரண்டு மாத்திரை எடுக்கலாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் மூணு மாத்திரை கொடுக்கலாம். உடல் உபாதைகளை யாருக்கும் பக்க விளைவுகள் எதுவுமே இது வந்து கொடுக்காது. ஒண்ணு, இந்த திரிபலா வந்து மாத்திரையே வச்சுக்கலாம். இந்த பொடி வந்து அதர் பர்பஸ்க்குலாம் இந்த பொடியை நம்ம வந்து உபயோகம் ரெண்டுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். சில பேருக்கு மாத்திரை கிடைக்கலன்னு நினைக்கிறப்ப ஒரே ஸ்பூனா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பூன் நாளைக்கு ஒரு ஸ்பூன் எல்லாம் மாத்த கூடாது. அரை டப்பால ஒரு ஸ்பூன் கூட அந்த ஸ்பூன் அதுக்குன்னே வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டுட்டீங்கன்னா அரை டம்ளர், அரை டம்ளர் தண்ணியில வெதுவெதுப்பான நீர், அரை கிளாஸ் தான், அரை டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு ஸ்பூன் திரிபலா பொடி போட்டு கலக்கிட்டு இதான் அளவு, புரியுதுங்களா? இது வந்து திரிபலா. இரண்டாவது, இது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டது, உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது, நரம்புகள் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு யார பார்த்தாலும் நம்ம என்ன சொல்றோம், கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து. இன்னொரு குரூப்ல கேளுங்களா, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், மன அழுத்தம். இன்னொரு குரூப் கிட்ட கேளுங்களா, தூக்கமே இல்லை, தூக்கமே இல்லை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வசாதாரணமா இது வந்து போயிடுச்சு. அப்ப இது எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலை நமக்கு வேணுமா வேணாமா? சிறப்பான ஒரு அற்புதமான சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து, அது என்ன மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அமுக்கரா மாத்திரை. ஒரு அற்புதமான மருந்து அமுக்கரா மாத்திரை. நம்ம வழக்கத்தோட சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு சில இடத்துல தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம இவ்வளவு சொல்றோம் அவன் பாரு அப்படியே அமுக்கம் உட்கார்ந்து சொல்றான். ஏன் அது அந்த அளவுக்கு அழுத்தம் உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமுக்கரா மாத்திரை. அமுக்கரா வேர்ல இருந்து எடுக்கக்கூடியது, அமுக்கரா கிழங்கு அதனுடைய வேர், அதுதான் வந்து இந்த அமுக்கரா மாத்திரை. இந்த அமுக்கரா மாத்திரை சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் மாத்திரை காலை
பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே காலையில டிஃபன் சொல்றது எத்தனை மணி? ஒன்பது மணிக்கு மேல அது பேர் வந்து டிஃபனே கிடையாது. எட்டு மணிக்குள்ள சாப்பிடறதுக்கு பேர் தான் டிஃபன். நாம அதெல்லாம் உணவு முறைய மாத்திட்டோம். சில பேர் சொல்லுவாங்க நான் டிஃபன் சாப்பிடறதுக்கே பதினோரு மணி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் டைரக்டா லஞ்ச் அப்படின்னு. இந்த டைரக்ட் லஞ்ச் சொல்லுவாங்கன்னா டைரக்டா சீக்கிரம் போக வேண்டியது. ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் நம்ம எங்காவது வயிற்றுக்கு ரெஸ்ட்டுக்கு போறோமா? மூன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பொருள் உள்ள சாப்பிடணும். ஆனா அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண, ஆறு மணிக்கு காஃபி குடிச்சா ஒன்பதரை மணிக்கு டிஃபன் சாப்பிடணும். நான் வந்து உணவு முறையை ஃபாலோ பண்றேன், ஒன்பதரை மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன்னா அங்க நமக்கு வேலை போயிடும். நான் டிஃபன் சாப்பிட்டு கம்பெனி வரேன்னு சொல்லாமா? இல்ல ஒன்பதரை மணி தான் நான் சாப்பிடுவேன், நீ கம்பெனியில் இருக்கும்போது கம்பெனி எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது நீ மட்டும் டிஃபன் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எட்டு மணிக்கே சாப்பிடுவோம் டிஃபன். சரி, எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிடுவோம். அடுத்த மூன்றரை மணி நேரம் எப்போ வருது? பதினொன்றரை. பதினொன்றரை மணிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு திட உணவு சாப்பிடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பத்து பத்தரைக்கு எல்லாம் டீ சாப்பிடுவோம். சரி, பத்து பத்தரை மணிக்கு டீ சாப்பிடுவோம். பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ஒன்றரை மணிக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பாடு. நான் ஒன்றரை மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவேன் நம்ம வேலை செய்யற இடத்துல சொன்னா உனக்கு பன்னெண்டு கூட ஒன்றரை லஞ்ச் அந்த நேரத்துல சாப்பிட்டா சாப்பிட. இல்ல எந்த யோகா மாஸ்டர் சொல்லி கொடுத்தாலும் அவர்கிட்ட போய் சாப்பிட வாங்கிக்கணும் சொல்லிருக்காங்க கம்பெனியில. அப்ப சாப்பாடு நம்ம என்ன பண்றோம்? ஒரு மணிக்கு சாப்பிடுவோம். திருப்பி எத்தனை நாலரை மணிக்கு தான் நம்ம எதுவுமே சாப்பிடுவோம். நாலரை மணிக்கு முன்னாடி என்ன பண்றோம்? டீய காஃபி வேலை செய்யற இடத்துல. சரி, அத்தோட என்ன பண்ணணும்? எட்டு மணிக்கு தான் டின்னர் பண்ணும். அது நடுவில் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஆறு ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்களா? பத்து மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடணும். ஆனா என்ன பண்ணணுமோ ஒன்பது மணிக்கு சாப்பாடு. நிறைய இடத்துல ஆண்கள், நான் பெண்களை சொல்ல, ஒன்பது மணிக்கு சாப்பாடு, ஒன்பது பத்துக்கு தூக்கம். அது எங்கேயிருந்து உடம்பு இதுவும் ஆகும். அப்ப உணவு முறையில நம்ம வந்து சரியா இல்லை, சரியாவே கிடையாது. ஆனா நம்மளுடைய வேலை ஏற மாதிரி இந்த உலகத்துல. அப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் இப்படி ஒரு சிஸ்டம். நம்ம கதை பாருங்க, ஒண்ணு நான் பண்ணா இப்படி பண்ணுவேன் இல்லைங்க பாருங்க. ராத்திரி ஒரு பத்து மணிக்கு படுக்கணும்னு வச்சுக்கலாம், காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் வச்சுக்கலாமா? ஒரு ஏழு மணி நேரம் உறக்கம் நல்ல உறக்கம், குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் உறங்கணும், அதிகபட்சம் எட்டு மணி நேரம் உறங்கணும். ஆறு மணி நேரத்துக்கு கீழே உறங்கினால் உடல்ல நோய்கள் வரும். எட்டு மணி நேரத்துக்கு மேல உறங்கினால் உடல்ல சோம்பேறித்தனம் வரும், தாமசப்படும். அப்போ யோக பயிற்சி, காயக்கல்பம், நம்ம உடற்பயிற்சி, தியானம், பிராணாயாமம், நாடி சுத்தி இதெல்லாம் பண்றவங்க அஞ்சு மணி நேரம் தூக்கம் போடும். மிச்சப்பேர்லாம் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் தூங்கணும். அப்ப காலையில நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுக்கிட்டேன். நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு சாப்பிடும். அப்போ இன்னைக்கு காலையில ஒண்ணுமே சாப்பிடல, பதினோரு மணிக்கு டிஃபன். அப்ப இன்னைக்கு ராத்திரி நேற்று ராத்திரி ஒன்பதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? பதினாலு மணி நேரம் கழிச்சுதான் நம்ம என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப பதினாலு மணி நேரம் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்துறீங்க. நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை பிரேக் பண்ணு சொல்றதுக்கு என்ன பண்ணாங்க? அது பேரு பிரேக் ஃபாஸ்ட். அதனால உங்களுக்கு குடிக்குதோ குடிக்கலையோ, குளிக்கிறீங்களோ குளிக்கிறீங்களோ, வேலை இருக்குதோ இல்லையோ, எட்டு மணிக்குள்ள தயவு செய்து யாராவது ஒருத்தர் உள்ள அமைச்சிருக்க. அப்போ ஏன்னா